अस्मद् गुरुभ्यो नमः அதிகார பரிகிரக பத்ததியில நேற்றைக்கு பன்னிரெண்டாவது ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். அயோத்தியா சாம்ராஜ்யத்தை மனு இத்தியாதிகள் தசரத பர்யந்தம் இதுவரைக்கும் ஆண்டதனாலேயும் இதற்கு பின்னாலேயும் அந்த பரம்பரையானது நீடித்து ஆளப்போவதாலேயும் இந்த அயோத்தியனுடைய அரசர்கள் யார் அப்படின்னு கணக்கெடுக்கும்போது அதிலே இந்த பாதுகையானது 14 வருஷ ராஜ்யபாரம் பண்ண இந்த பாதுகையானது ஒரு செயின்ல எப்படி நடுப்புற அந்த பெண்டன் டாலர் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம ஆச்சாரிய பரம்பரையை பத்தி சொல்லும்போது ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருமுடி சம்பந்தம் அதிலே முன்னி ஆச்சாரியர்கள் பின்னால் உள்ள ஆச்சாரியர்களுக்கு திருவடி சம்பந்தம். இப்படி திருமுடி சம்பந்தம் திருவடி சம்பந்தம்னு பாஷ்யக்காரர் சொல்ற மாதிரி இந்த பாதுகைகளுக்கு முந்தியவர்கள் பிந்தியவர்கள்ங்கிறதுனால இது இதுதான் அருவாஞ்சோங்கிற ஸ்லோகத்துல அழ்வான் பிரசாதிச்சிருக்காருங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக 13வது ஸ்லோகம். वर्षाणि वृषलो न तपांसि तेपे पालो न कश्चिदपि मृत्यवसं जगाम राज्ये तवाम्बरगुपुङ्गवपाधरक्षे नैवापरं प्रतिविधेयमभूत् प्रसक्तम् अति अद्भुतमा சாதிக்கிறார். ஹே அம்ப, ஹே தாயாய தாயாராயிருக்குகின்ற ரகுபுங்கவ பாதரக்ஷே, அம்மா போலே ஆதுரத்தாளே எல்லாரையும் காப்பாற்றுகிறதான ஹே ராமனுடைய பாதுகையே, தவ உன்னுடையதான ராஜ்யே ராஜ்யத்திலே தானி வர்ஷாணி நீ ஹே பாதுகாதேவியே நீ இந்த அயோத்தியா ராஜ்யத்தை 14 வருஷம் அரசாட்சி செய்து காப்பாத்தின போது விருஷலா சூத்ரனானவன் தபாம்சி நதேபே தபசு பண்ணல கஷ்டித் பாலோபி ஒரு குழந்தை கூட மிருத்யுவசாம் யமனுக்கு சுவாதீனமாகலை. அப்படின்னா அகால மரணம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு கூட ஏற்படலை. அபரம் அதை காட்டிலும் வேறான பிரதிவிதேயம் சமாதானம் பண்ண வேண்டியதான ஒரு சங்கதி இருக்கே அது பிரசக்தம் பிரஸ்தாவத்திற்கு வந்ததாக நைவாபூத்து அப்படி ஒரு விஷயம் ஆகவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். ஹே பாதுகையே, ஸ்ரீராமனானவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ற காலத்துல அதாவது பாதுகா ராஜ்யம் முடிஞ்சு ஸ்ரீராம பட்டாபிஷேகம் வசிஷ்டர்னாலே பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ராஜாவாக ஆள்றான். அப்போ ஸ்ரீராமபிரானுடைய ராஜ்ய பரிபாலனம் பண்ற காலத்துல ஒரு சூத்திரம் தபஸ் பண்ணான். ஒரு பிராமணனுடைய குழந்தை செத்து போச்சு. ஆனா நீ
காப்பாத்தினதான இந்த 14 வருஷத்திலே இப்படிப்பட்ட துர்சங்கதிகள் எதுவுமே நேரவில்லை. பெருமாளை ஆசிரித்தவளுக்கு கெடுதி வந்தாலும் வரும், ஆச்சாரியாளை ஆசிரிச்சவாளுக்கு ஒரு கெடுதியும் வராது, அவளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்கிறத அத்தி அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் காட்டுகிறார் என்று கொண்டால் அது மிகையல்ல. இப்போ பாதுகாராஜ்யம் நடந்ததென்னமோ சிறிது காலம்தான், 14 வருஷங்கள் தான், 14 வருஷம் கூட இல்லை, 13 வருஷம் 10 மாசம் சொச்சம்தான். அது எப்படிப்பட்ட காலமா அந்த பாதுகையினுடைய ராஜ்ய பாரமணித்தே, அது எப்படிப்பட்ட பீரியட்னு சொன்னா, எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்தா, கொஞ்சம் கூட துக்கம் கிடையாது. ராமன் ராமே ராஜ்யம்னு சொல்றாளே, அந்த மாதிரி ராமராஜ்யத்துல கூட அந்த மாதிரி ஒரு பெருமை கிடையாதான், ஒரு துக்கம் ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். அது ஒரு சாஸ்திர நியமம். ராமனாண்ட காலத்துல ஒரு பிராமணன் ஒரு நாள் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு வந்து அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சு தன் குழந்தை அகால மரணம் ஆனத அந்த குழந்தைய கையில் எடுத்துன்னு வந்து ஒவ்வொன்று அழுதான். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல 73வது சர்க்கத்திலே சொல்லப்படுகிறது. ராமன் அரசனா வந்த பிற்பாடு 5 வயசு பையன் ஒருத்தன் மரணம் அடைந்தான். அசத்வ்ருதேஹி நிருபதௌ அகாலே ம்ரியதே ஜனஹா. அந்த பிராமணன் இந்த சாஸ்திர வச்சனத்தை சொல்லி ராஜா சரியா ஆட்சி பண்ணான்னா இந்த மாதிரி குழந்தைகள் சாகாது, ராஜா சரியாத ஆளாதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பிராமணன் ராமன்ட்ட அந்த குழந்தைய காட்டி எழுதான். ராஜா தப்பு பண்ணான்னா அது மக்களை பாதிக்கும், இங்கே ராஜா ராமன் அப்படி என்ன எதனால இது நேர்ந்ததுன்னு பார்த்தார். உடனே புஷ்பக விமானத்தை வரவழைச்சார், சுத்தி 4 திசைகளிலும் மேலே ஏறி பறந்து தேடி பார்த்தார். தெற்கு திசையிலே, அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டிலேன்னு சொல்றா, ஒரு சூத்திரன் தலகீழ தொங்கிண்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தானாம். அவனுக்கு சம்புகன்னு பேரு. அவன் இந்த சரீரத்தோடைய உசுரோடையே நான் தேவனாக வேணும் அப்படின்னு தபம் பண்றேன்னு சொன்னானாம். ஸ்ரீ ராமபிரான் வாளை உருவி அவனை அந்த இடத்துலயே கொண்டு போட்டார் அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த உத்தரகாண்டத்திலே வரதான நிகழ்ச்சி. 76வது சர்க்கத்தில் இதை பார்த்துக்கலாம். அப்போ அந்தணன் அந்த மரித்த சிசு இருக்கே அது புனர்ஜென்மா பெறவேணும் அப்படின்னு வரம் பெற்றதாகவும் அங்கே நமக்கு காண கிடைக்கிறது. இது மாதிரி குழந்தை இறந்ததோ அல்லது இந்த சூத்ரன் தபஸ் பண்ணதோ இந்த மாதிரி தகாத காரியம் எதுவும் அந்த பாதுகா ஆட்சி செய்திருந்த காலத்துல நடக்கவில்லை. அதாவது இங்கே இத தடுத்திருக்கலாமோ, இது இல்லாதிருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியாடு கூட ஒன்றும் இல்லையா, லவணாசுரவதாதிகள் கூட இல்லை. ஏ பாதுகையே, உன் 14 வருஷம் கிட்டத்தட்ட 14 வருஷம் நீ ஆட்சி பண்ணியே, அது ராமனாண்டதை காட்டிலும் ராமராஜ்யத்தை காட்டிலும் பாதுகா ராஜ்யம் ரொம்ப வசத்தியா இருந்ததுன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.